கும்பம் கும்பலக்கல். ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுறேன், எனக்கு அது கிடைக்குமா? கிடைச்சிடும். ஸோ 2025 ஒரு வெற்றிகரமான வருஷம், மிகச்சிறந்த ஒரு யோகத்தையும் ஒரு சக்சஸையும் கொடுக்கக்கூடிய நிலை கும்பத்துக்கு. இவங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆதி தெய்வம்னு சொல்லுவோம்ல, கும்பம் கும்பலக்கல், கும்பலக்கணம் கும்பம் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் என்ன செய்வீங்க? கும்பத்தை பார்த்தோன்னே என்ன செய்வீங்க? கையெடுத்து கும்பிடுவோம். அவ்வளோதான், இவங்க எப்பவுமே கும்பிடு போடுற சாமி தான். ஏன்னா குறை நிறை அறியாத, குறையையும் நிறையாக்கி கொள்ளக்கூடிய, நிறையும் நிறையோடு வாழக்கூடிய ஒரு தத்துவம் கும்பத்துக்கு மட்டும்தான் உண்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கும்பலக்கணம் கரை. அடி செஞ்சு குடித்தாலும் சரி, வடபாயசம் சாப்பிட்டாலும் சரி, எக்ஸ்பிரஸ்ன்றதே காட்ட மாட்டாங்க. பட்டு வாழ்வியல் நான் வந்து சொல்வேன், இந்த திருமண வாழ்க்கை அப்படின்றது தான் விருப்பப்பட்ட வாழ்க்கை தான். லவ் மேரேஜ் பண்ணியா அப்படின்னா ஆமாம் ஆகணும் சார், அப்படின்னா நீ கும்பம் கரெக்ட். இப்போ இவங்களுக்கு தான் சார் இந்த கும்பலக்கணம். இப்போ இயற்கையாக குரு 5 வந்துடுறார், லக்கணத்துக்கு 5 வந்துடுறார். அவர் யாருன்னா தன லாபாதிபதி பஞ்சமத்தில். இதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு, தன லாபாதிபதி பஞ்சமத்தில். இப்போ இது எப்படி கனெக்ட் விட்டு ஆகும்னா, இந்த 3/9/12 ஆக்டிவேட்டுக்கு வந்துடும். அப்படின்னா என்ன, 3/9 வெளிநாடு போகிறது. அப்போ கும்பலக்கணத்துக்காரன் வெளிநாடு போகிறது உறுதி, அங்கே போய் சம்பாதிக்க போகிறது உறுதி. சரியா? சரி, இப்போ 2025 இவனுக்கு என்ன அப்படின்னா, சில பேருக்கு வந்து திருமணம் இல்லை அப்படின்னா திருமணம் இயற்கையாக நடந்துடும். இவனோட ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று ஒரு முயற்சி பண்ணுறான். நான் கும்பலக்கணத்துக்கான சேதுலுக்கு வரதான் வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். அப்போ புதிய முயற்சினா என்ன, ஒரு உத்தியோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறான். ஓகே, எனக்கு குரூப் எக்ஸாம் எழுதுனா எனக்கு கிடைக்குமா? ஓகே, ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுகிறேன், எனக்கு அது கிடைக்குமா? கிடைச்சிடும். அப்போ இவனுக்கு எந்த ஒரு செயலையும், இவன் எடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் இவனுக்கு வெற்றியை தருகிறது அப்படின்றதான் இதில் இருக்கக்கூடிய இந்த வருடம். இந்த வருஷம் 2025 ஒரு வெற்றிகரமான வருஷம், அது நம்ம மாற்றிக்க வேண்டியது. சரி, இப்போ 9 இடம் என்பது உயர்கல்வி. இந்த உயர்கல்வி அப்படின்றத இந்த வருஷம் இவங்களுக்கு இந்த வச்சுக்கோ அப்படின்னு தூக்கி கொடுக்கும். ஆமாம், உயர்கல்வி அப்படின்றது மிகச்சிறப்பு. அதே மாதிரி உயர்கல்வியில் சேர்ந்ததுக்கு முன்னாடி 4 கழிச்சு முடிச்சுட்டு வரவங்கள கேம்பஸில் செலக்ட் ஆகி வெளியே வந்துடுவான். இது ஒரு பக்கம். கல்வித்துறையில் வந்து இப்போ கல்வி சார்ந்த நிலையில் இவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. சார் நான் வெளிநாடு போய் படிக்கலாம்னு நினைக்கிறேன் சார், கிளம்பே. அதெல்லாம் நல்லாயிருக்கு. அப்போ இதில் இந்த 2025 மிகச்சிறந்த ஒரு யோகத்தையும் ஒரு சக்ஸஸையும் கொடுக்கக்கூடிய நிலை கும்பத்துக்கு இருக்குது. கிரக நிலைகளும் நல்லா இருக்குது. அப்போ லக்கணத்திலே சனி ராகு, 5 குரு, எல்லா கிரகங்களும் இவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். கோச்சாரத்தில் ஆமாம், கோச்சாரம் சாதகமாக இருக்குது. பிளானட்ஸ் பூரா இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அப்போ இவங்க என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா சனியும் புரட்டாதி, ராகுவும் புரட்டாதி, கேட்க வேண்டியதில்லை. காசு பணத்துக்கெல்லாம் ஒரு குறையும் வராது. அதில் இவனாக வந்து பழைய கடனை பைசல் பண்ணணும்னு நினச்சான்னா 1 சொல்லி முடிச்சுடுவான். ஆனால் இவங்க புதிய கடன் நிலையை கொண்டு போய் வாங்கி இது பண்ணி, அப்போ புதிய கடன் எதுக்கு வாங்கலாம்? அத்தியாவசியத்துக்கு முதலே சொல்லியிருக்கீங்க. ஆமாம், ஒரு சொத்து வாங்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இவங்களுக்கு ஒரு கடன் வாங்கி நான் சொத்து வாங்க போகிறேன் அப்படின்னா சரி, தாராளமாக உள்ளே போகலாம். அது இவங்களுக்கு வந்து இந்த கடன் ஈஸியாக அடைச்சிருவாங்க, அதில் வந்து ஒரு பர்டனே கிடையாது. ஆனால் பார்ட்னர்ஷிப் தொழிலுக்குள்ளே போயிடக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் ஆமாம், பார்ட்னர்ஷிப் தொழில் வேண்டாம், உத்தியோகம் தான் பெஸ்ட். அப்போ ஒரு அற்புதமான, ஒரு வெற்றிகரமான, லாபகரமான, மேன்மையான ஒரு ஆண்டு இந்த 2025. அப்போ இதை பயன்படுத்திக்கிறவே புத்திசாலி. என்ன அப்படின்னா, இந்த ஆரம்ப தொடக்கம்னு சொல்லுபடியா, வருஷ ஆரம்ப தொடக்கம் செவ்வாய் வந்து நீச்சமாகி வக்கரமாகி சனி சாதம் இவங்களுக்கு. அப்போ இந்த செவ்வாய் யார், கும்பலக்கணத்துக்கு 10 குடையவர். அவர் போய் 6 போய் இந்த மாதிரி இருக்கிறனால, இப்போ ஒரு உயரதிகாரி இவற்றிலிருந்து எதிர்பார்க்கக்கூடியதுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது இவருடைய இயலாமையினால் அவர் போய் பதிச்சுக்கக்கூடாதுல்ல. புரியுது, இதுதான் நடக்கும். அப்போ இந்த இடத்துல இவங்க என்ன செய்யணும், தர்க்கவாதங்களை குறைச்சி கொடுணும். யாரையும் எதிரியாக நினைக்கக்கூடாது. நாளைக்கு முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வருவாங்க, நான் முடிக்க முடியாது. முடிக்க முடியாது, கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஈவு சுவாக போகணும். காலம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது.
ஆனால் இயல்பான செயல்பாடு, ஏன்னா இவர் தானே மூன்று கூடையவர் பத்து கூடையவர், அப்போ இவங்க சிந்தனை செயல் அப்படின்றதுல குறைய வச்சு போட்டு அடுத்தவனை குறை சொல்லக்கூடாது. அப்போ உயரதிகாரியை பகிச்சு கூடாது. வேலை பார்க்குற இடத்துல புதுசாக ஒருத்தர் முளைச்சி, இப்போ இது நமக்கு வரும் எப்படின்னா, இப்போ கும்பலகரத்தில் பிறந்தவன் வந்து நல்லா இருக்குது, பதவி உயர்வு கிடைக்கலாம், எல்லாம் கிடைக்கும். ஆனால் இவனுக்கு பின்னாடி வந்தவனுக்கு பதவி உயர்வு கொடுக்கும்போது இவனுக்கு எரிச்சலாக தானே இருக்கும். அப்போ நீ அங்கே சரியாக வேலை பார்க்கலான்னு தான் அர்த்தம். அந்த ரீதியில் தான் இது வந்து கொஞ்சம் சுணங்கும். அது இவங்களுடைய ஆரோக்கியமான செயல்பாட்டால் அதை தீர்த்து கொள்ளலாம். மற்றவங்களுக்கு பகை உணர்வை தூண்டிடக்கூடாது. இது மட்டும்தான் இவங்களுக்கு. பொதுவாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அம்பாள் கோயிலுக்கு போகிறது பெஸ்ட்டு. அம்பாளை வழிபடுறது நல்லதுன்னு நானே சொல்லுவேன். அந்த இதில் இவங்க வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை முருகனுடைய வழிபாடு ரொம்ப விசேஷம். இவங்களுக்கு உகந்தது சார். இவங்களுக்கு வெற்றிகரமான வருஷம்தான் சார். இன்னொன்று, இந்த காலகட்டம் இதுவரைக்கும் இப்போ வாராகி வழிபாடு நிறைய பிரமாண்டப்படுத்திட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன? அந்த சனி ராகுசாரத்தில் வந்ததுனால. அதாவது மற்ற கிரகங்களை தூக்கிட்டு வந்து வாராகியோட கம்பேர் பண்ணுறதை நான் உடன்படவே மாட்டேன். சனி ராகு தான் வாராகி. இல்லை, சனி ராகு சேர்க்கை, சனி ராகு பார்வை இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வாராகி. வாராகி தான், சனி ராகு தான் வாராகி. இப்போ சனி ராகு சேர்க்கை ஆயிடுச்சு. இவன் வாராகி வழிபாடு பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம், தப்பெல்லாம் கிடையாது. பட்டு இது ஒரு காலபேதத்தில் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ சனி வெளியே போயிடுறாரு, ராகு தான் உள்ளே இருப்பார் இல்லையா. அப்பையும் நான் வந்து இந்த வாராகி வழிபாடு பண்ணிக்கலாமா? அது தவறே கிடையாது. ஆனால் இவங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆதி தெய்வம்னு சொல்லும்ல, ஆமாம், கற்பர் ஐயனார் இந்த மாதிரி முனீஸ்வரன், இந்த வழிபாடு இவங்களுக்கு உகந்தது சார். இது செஞ்சாங்கன்னா இவங்க வாழ்க்கையே நல்லாயிரும். ஒரு சிலர் வந்து என்ன செய்கிறாங்க, கல்வி ஏற்றமான ஒரு வேலைக்கு போகலாம், தொழில் செய்யக்கூடாது, சுயதொழிலுக்கு வரக்கூடாதுன்னா கும்பலகரத்துக்கு பெரிதும் கை கொடுக்குறது எதுனா ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், ப்ரொமோட்டர்ஸ். இந்த வருஷம் 2025 அதிகமாக ப்ரொமோட்டர் லைனில் ரியல் எஸ்டேட்டில் சம்பாதிக்கக்கூடியது யாருன்னா சரி கும்பலகரத்துக்கு தான். சூப்பராக இருக்கும்.